ஹே பார்ட்னர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எம்பி விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம எம்பி விளாக்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு குக்கிங் ரெசிபி விளாக் தான் பார்க்க போகிறோம். ஒரு 15 to 20 minutes குயிக்காக ஒரு லன்ச் ரெசிபி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதில் ஆட் ஆன் ஏதாவது பண்ணணும்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கும் முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய் எதுவும் போடாம சீக்கிரமா ஒரு 20 நிமிஷத்துல மோர் குழம்பு எப்படி வைக்கலாம்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இதோ: 15 போல சின்ன வெங்காயம், துவரம் பருப்பு 2 ஸ்பூன், அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிடணும், பச்சை மிளகாய் இஞ்சி 1 ஸ்பூன், சீரகம், காஞ்சி மிளகாய் 4, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், உப்பு, 1/2 லிட்டர் மோர். இப்போ நம்ம மோர் குழம்புக்கு தேவையான பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். ஊற வச்ச துவரம் பருப்பு, ஏற்கனவே எடுத்து வச்ச பச்சை மிளகாய் இஞ்சி, 1 ஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். 3 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் போல் கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் போல் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் வந்து கருகிடக்கூடாது. 15 to 20 போல் சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணாமல் இந்த மாதிரி முழுசாக சேர்த்துக்கணும். ஏன்னா இந்த குழம்புக்கு நம்ம காய் எதுவும் போடாதனால இந்த மாதிரி வெங்காயத்தை முழுசாக சேர்த்தா இன்னும் சுவையாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா பொறிக்க விட்டுருங்க. காரத்துக்கு ஏற்ப 4 இல்லை 5 வரமிளகாய் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த துவரம் பருப்பு பேஸ்ட்டை இந்த இதில் ஆட் பண்ணி நல்லா வந்து அந்த பச்சைவாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். நம்ம அந்த பேஸ்ட்டை சேர்த்ததுமே இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சி ஆகிடும் பேஸ்ட்டு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவைக்கு ஏற்றபடி தண்ணி ஊற்றி இதை நல்லா வந்து கொதிக்க விடணும். ஏன்னா நம்ம எதையுமே வதக்கி அரைக்கல, எல்லாமே பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். ஸோ அதனால் அந்த பச்சைவாடை போகிற அளவு நல்லா இதை கொதிக்க விடுங்க. குறைஞ்சது 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடணும். மோர் குழம்புக்கு ஹைலைட்டே அதோட கலர் தான். ஸோ நம்ம தேவைக்கு ஏற்றபடி மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் கொதிச்சிட்டு இருக்கப்பவே நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விடணும். நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இது நல்லா கொதிக்க விட்டு பச்சை வாடை எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டேஜில் மோர் சேர்க்கணும். மோரை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் சேர்க்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடக்கூடாது மோரை. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நான் மோர் சேர்த்து அதை வந்து 1 நிமிஷம் போல் நல்லா கிளறி விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கிளறினதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் தான் அது கொதிக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது மோரை. நம்ம இதுக்குரிய உப்பு வந்து கடைசியாக தான் சேர்க்கணும். இடையில சேர்த்தோன்னா மோர் குழம்பு திரிஞ்சிடும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம உப்பை வந்து இப்போ கடைசியாக சேர்த்துக்கலாம். மோர் குழம்பு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. 1 கொதியிலேயே ஆஃப் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு 1 கொதி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தலையை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சுவையான சூடான மோர் குழம்பு தயார். இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.